வணக்கம் விவசாயிகளே, இன்றைக்கி நம்ம மாவு சத்து, எண்ணெய்க்கு எண்ணெய் வித்துக்கு, புரதம், உணவு, இனிப்பு மருந்துக்கு மூலதரலாக இருக்கக்கூடிய மக்காச்சோளம் சாகுபடியை பற்றி தான் விவசாயிகள் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் மக்காச்சோளம் உழுவுறதுக்கு களிமண், செம்மண், வடிகால் வசதி உள்ள அதை வயலாக தேர்ந்தெடுத்துங்க. நல்லா 3-4 வாட்டி நல்லா உழுதுக்குங்க. கடைசி உழவு பண்ணும்போது 5 டன் தொழு உரம் இருந்தால் 5 டன் தொழு உரம் போட்டு நல்லா உழுதுக்குங்க. சரி விவசாயிகளே, வாங்க வீடியோக்குள்ள. தொழு உரம் போடுற விவசாயிகள் பார்த்துங்க, அப்படி இல்லைன்னா ஜிங்க் சல்ஃபேட் ஒரு 10 கிலோ விரைச்சி நல்லா கடைசி உழவு உழுதுருங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 7 கிலோ விதை போதுமானது விவசாயிகளே. நீங்கள் விதைன்னு பார்த்தீங்கன்னா காவேரின்னு கேளுங்க, அந்த விதை நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு பூ வைக்கும், 2 பூ வைக்கும், காய் நல்லா திரைச்சியாக வரும். அந்த விதை வந்து பூச்சிகளை எதிர்த்து நல்லா வளரக்கூடியது விவசாயிகளே. உழுதுட்டு நல்லா ஆழம் உழுது பார் அமைச்சிங்க. பார் அமைச்சு ஆட்களை வச்சு ஒரு அடிக்கு ஒரு அடி கேப் போட்டு ஒரு விதையை போட்டு விதைங்க. விதைச்சி 3ஆம் நாள் நான் கெமிக்கல் பேர சொல்கிறேன், நீங்கள் எந்த கம்பெனி கம்மியாக இருக்கும் அந்த விலை வாங்கி களைக்கொல்லி தேவைப்பட்டால் அடிங்க, இல்லைனா வேணாம். அட்ரிஷன் 50% WP அந்த மருந்து வாங்கி 3ஆம் நாள் அடிச்சிடணும். களை முளைக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சிட்டிங்கன்னா ஒரு களை கூட கிளம்பாது. இந்த மருந்து அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 30 நாள் வரைக்கும் உங்களுக்கு இந்த களை கண்ட்ரோல் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பயிர் முளைச்ச ஒரு 10 நாளில் ஒரு முட்டை சூப்பரு, இல்லை ஒரு முட்டை DAP வேணாலும் போட்டுருங்க உங்கள் விலைக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா DAP கொஞ்சம் ரேட்டு கூட வரும், சூப்பர் ஒரு ரேட்டு கம்மியாக வரும். சூப்பர் வந்து பார்த்துங்க, அதனால் சூப்பர் ஒரு முட்டையோ இல்லை DAP ஒரு முட்டையோ, யூரியா வந்து ஒரு 1.5 முட்டை கொடுத்துங்க விவசாயிகளே. இதை சேர்த்து கொடுத்துட்டு பண்ணுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளில் பார்த்திங்கன்னா அந்த குருத்து பூச்சி பட்டாப்பூச்சியோட தொல்லை உங்களுக்கு தாக்குதல் அதிகமாக இருக்கும். அந்தமாரி இருக்கும்போது இமாமெட்டின் பெஞ்சோயைட் டேங்குக்கு 5 கிராம் அது ப்ளஸ்ஸு ப்ரொபனோஃபாஸ் சைபர் மித்ரின் அது வந்து டேங்க்கு 30 ml, இது ரெண்டையும் கலந்து அடிச்சிங்கன்னா இந்த பூச்சி தொல்லை வந்து நீங்கள் விவசாயிகளே. அதே மாதிரி நீங்கள் இயற்கையாக போகிறோன்னா வேப்ப எண்ணெய் அது அழித்தா கூட இது கட்டுப்படும். அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 நாளில் திரும்பி அதே அந்த பட்டைப்பூச்சி இந்த குருத்துப்புழ தொல்லை இருக்கும், திரும்பி அந்த மருந்தையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதில் வந்து நான் கம்பெனி சொல்லியிருக்கேன், அந்த கம்பெனி வாங்கி அடிங்க. அந்த கம்பெனியில் எந்த கம்பெனியில் ரேட்டு கம்மியாக இருக்கோ அந்த கம்பெனி வாங்கி மருந்து அடிங்க. அதே மாதிரி 30 நாளில் களை கொத்த முடிஞ்சால் கற்றுங்க, இல்லையா ட்ரைபோ அப்படின்ற ஒரு களைக்கொல்லி இருக்குது, அதோட கெமிக்கல் பேர் டெம்ட்ரோடைன் 34.4 SC அப்படின் இருக்கும். அந்த மருந்தை வாங்கி நீங்கள் பயன்படுத்திங்கன்னா சோளத்தை தவிர பாக்கி எந்த ஒரு பயிருமே உங்களுக்கு முளைக்காது, அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி பூ வர டைமில் பார்த்திங்கன்னா ஒரு மருந்து ஒன்று வைங்க. பூ வர நேரத்தில் அமோனியா குளோரைடோ அமோனியா சல்ஃபேட்டோ 1 முட்டை, பொட்டாஷு 1.5 முட்டை, தேவைப்பட்டால் மல்டி நியூட்ரின் வேணால் கொடுங்க. மல்டி நியூட்ரின் கொடுத்தீங்கனாலும் நல்லாயிருக்கும், காய்கள் நல்லா திரைச்சி வரும். ஆனால் பொட்டாஷ் கொடுத்தாலே போதும். இந்த முறையில் நீங்கள் பண்ணாலே இந்த மருந்தெல்லாம் நீங்கள் வச்சாலே ஒரு 8 அடியிலேருந்து 9 அடி வரைக்கும் நல்லா நீட்டாகவும் வளரும், ப்ளஸ் காய்களும் நல்லா திரைச்சியாக வரும், காய் நல்லா முத்தி வரும், உங்களுக்கு நல்லா ஈல்டு கொடுக்கும் விவசாயிகளே. இது பார்த்திங்கன்னா ஒரு 90 நாள் இதோட அறுவடை காலம். அந்த அறுவடை காலம் நீங்கள் 90 நாள் நல்லா எல்லாமே காஞ்சி பழுத்து வந்துச்சுன்னா இதை நீங்கள் அறுவடைக்கே நீங்கள் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் விவசாயிகளே. இதை மாட்டு தீவனத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. மாட்டு தீவனத்துக்குன்னா 65 நாள் அப்படின்றது வெட்டணும். இது நம்ம
விதை மக்காச்சோள விதை பயன்பாடுன்னா 90 நாள் விவசாயிகளே. சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன கெமிக்கல்லாம் பார்த்துக்குங்க, அந்த கெமிக்கல் எழுதி வச்சிங்க, அதை போய் கடையில் கேளுங்கள், கம்மியான ரேட்டில் எது கிடைக்குதோ அந்த கெமிக்கலை வாங்கி அடிங்க விவசாயிகளே. நன்றி விவசாயிகளே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் இதுபோல் தகவல் நமக்கு கிடைக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி விவசாயிகளே.